தமிழாரம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று கிளிநொச்சி அக்கராயன் மகாவித்தியாலயத்தில் மணிவிழா இடம்பெற்றது. தொடர்ந்து 9 ஆண்டுகள் பாடசாலை முதல்வராக கடமையாற்றி இன்று ஓய்வுபெற இருக்கும் உயர்திருக்கா மதுர்நாயம் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் விழா எடுத்தது. விழாவின் ஆரம்ப நிகழ்வாக ஸ்கந்தவரம் அந்தோனியார் தேவாலயத்தின் குருமுதல்வர் அவர்களின் ஆசியை பெற்று மகளூந்தில் முதல்வர் அவர்கள் மகாவித்தியாலயம் நோக்கி அழைத்து வரப்பட்டார். இப்பொழுது முதல்வரை ஏற்றி வருகின்ற மகளூந்து ஸ்கந்தவரம் அண்ணா சிலை சந்தியை கடந்து செல்கின்றது. இன்றைய மணிவிழா நாயகன் துணைவியாருடன் அழைத்து வரப்படுகின்ற வேளையிலே அக்கராயன் வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்திய கலாநிதிகளான திரு திருமதி சேர்லாதன் தம்பதியினர் மலர் மாலை அணிவித்து வரவேற்கின்றார்கள். விழா நாயகன் மாணவர்களினால் மலர் தூவி வரவேற்கப்படுகின்ற வேளையிலே இந்து மதகுரு கிறிஸ்தவ மதகுரு ஆசிரியர்கள் விருந்தினர்கள் சகிதம் விழா நாயகன் விழா மண்டபம் நோக்கி அழைத்து வரப்படுகின்றார். இன்றைய மணிவிழா நாயகன் மங்கள வாத்திய சகிதம் வரவேற்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம்.
பண்பாட்டு முறையில் ஒன்றான ஆராத்தி எடுக்கப்பட்ட பின் விழா நாயர்கள் மங்கள விளக்கை ஏற்றுகின்றார்கள். மங்கள விளக்கை ஏற்றிய விழா நாயர்கள் விழா மண்டபம் நோக்கி அழைத்து வரப்படுகின்றார்கள். கல்வியை கருணையுடன் வழங்கிய இந்த நாயகனுக்கு ஊர்கூடி விழா எடுப்பதை நாங்கள் காண்கின்றோம். இப்பொழுது விழா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பொதுச்சுடரின் அனைத்து கீற்றுகளையும் மகாவித்யாலய முதல்வர்கள் ஆரம்பித்து வைக்க அனைத்து விருந்தினர்களும் இச்சுடர்களை ஏற்றி வைப்பதை நாங்கள் காண்கின்றோம். மகாவித்யாலய முதல்வர்களுக்கான வாழ்த்து பாவினை ஆசிரியை திருமதி காஞ்சனா அவர்கள் வழங்கி வைக்கின்றார். உரும்பிராய் மண் பெற்ற உத்தம புத்த
அடுத்த நிகழ்வில் மகாவித்யாலய மாணவிகளின் வரவேற்பு நடனம் இடம்பெறுகின்றது. அரங்க நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகின்றார் பழைய மாணவனும் ஆசிரியருமாகிய சபாநாயகம் அவர்கள். அடுத்த நிகழ்வாக வரவேற்பு உரை இடம்பெறும். இதனை வழங்க வருகின்றார் இந்த பாடசாலையின் மூத்த ஆசிரியர் திருமதி நந்தினி சிவானந்தம் அவர்கள். மணிவிழா நாயகர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் அதிபரான திரு க மதுநாயகம் அதிபர் அவர்களையும் அவர்தம் பாலியரான திருமதி பிரேமா மதுநாயகம் தொழில் வழிகாட்டல் அதிகாரி வலியக்கண்டின் படிமை கிளிநொச்சியைச் சேர்ந்த அவர்களையும் அவர்களது பிள்ளைகளான பிள்ளைகள் மருமக்கள்
அதிபரோ
ஆசிரியரும் அல்லது எந்த முகாமைத்துவத்தை செய்கின்றவர்களோ தற்காலத்தில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு திறன் முகாமைத்துவ திறனாகும். மேனேஜ்மெண்ட் அதற்கு ஆளுமை உருவாக்கம் முக்கியமானது. இவரை பொறுத்தமட்டில் இவருக்கு இந்த உயரிய நிலையை கொண்டு வந்தது இவர்களுடைய சாந்தமான குணமும் அமைதியான பேச்சும் எந்த சூழ்நிலையிலும் பதற்றப்படாத ஒரு சிந்தனை திறனும் எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய திறனும் கொண்டவர். ஆகவேதான் இவருடைய கடின உழைப்பிற்கும் அர்ப்பணத்திற்குமாக இறைவன் கொடுத்த ஒரு அரும்பெரும் கொடைதான் இவருடைய அந்த உயர்வு நிலை. இவரை வரவேற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களுடைய ஆர்வத்தையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தவர்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்த பொழுது இவர் இங்கே என்னத்தை சாதித்திருக்கின்றார், இவருடைய ஆளுமை என்ன, இவருடைய வினை திறன் என்ன என்பதை எங்களாலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்துல் கலாம் சொல்லுவார், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உச்சியை அடைகின்ற பொழுது அவன் மேலே இருந்து இந்த உலகத்தை பார்க்க கூடாது, தனக்கு கீழே இருக்கின்ற மக்களையும் பார்க்க கூடாது. ஆனால் அவன் எண்ணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தான் அந்த உச்சிக்கு ஏறிய ஏணியினுடைய கீழே இருக்கின்ற முதல் படியை அவன் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த முதல் படிதான் அவனை அந்த உச்ச நிலைக்கு கொண்டு வந்தது. எனவே கடந்ததை மறந்து விடாமல் தன்னை ஏற்றி வைத்த அந்த ஏணியினுடைய முதல் படியை அவன் மீண்டுமாக கால் வைக்கின்ற பொழுதுதான் உச்சியிலே தான் அனுபவித்த அந்த வெற்றியின் நிகழ்வை நிறைவை அவன் அனுபவிக்கின்றான் என்று சொல்லுகின்றான். இவர் கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளிலே உருவாக்கம் பெற்று கல்வி கற்று தம்முடைய அற்பணமான ஆசிரியத்துவ பணியினாலே முயற்சி அடைந்தவர். இவரிலே இருக்கின்ற ஒரு உன்னதமான குணம் அர்ப்பணம், தியாகம். பாடசாலை என்று வந்துவிட்டால் அதை தன்னுடைய வாழ்வாக்கிக் கொண்டவர். தன்னுடைய பணிக்களமாக மட்டுமல்ல தன்னுடைய இதயத்தோடு சேர்த்தவர். தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். இவருடைய அந்த புண்ணியங்களை வாரி வழங்குகின்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த பாரத போரிலே ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. அது என்னவென்று சொன்னால், அர்ஜுனனுடைய அம்பினாலே கர்ணன் எய்தப்பட்டு தேரினுடைய சக்கரத்தின் கீழே துடித்து கொண்டு இருந்த வேளையில் கண்ணன் கிருஷ்ணன் மாறு வேடத்திலே வந்து அவனுடைய புண்ணியங்களை எல்லாம் அபகரிப்பதற்காக வருகின்றான். கர்ணனுக்கு கொடுத்துத்தானே பழக்கம். அப்பொழுது அவன் ஒரு பாட்டை பாடினான். நாங்கள் பாரத சுருக்கம் படித்த பொழுது எனக்கு ஏழாம் வகுப்பிலே படித்தது இப்பவும் ஞாபகமாக இருக்கின்றது. அந்த பாடல் என்னவென்று சொன்னால், ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் பொருளெல்லாம் பயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையான் ஓவலாதியான் செய் புண்ணியம் அனைத்தும் கொள்க. உயிர் என்னுடைய உடலை விட்டு போய்விட்டதோ அல்லது இருக்கின்றதோ என்று எனக்கு தெரியாத நிலையில் நீ வந்திருக்கின்றாய். பொருள்களை தருவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை, மாறாக என்னிடம் இருக்கின்ற புண்ணியங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன். என்னிடம் இருக்கின்ற அந்த உடை வள்ளலுக்குரிய புண்ணியங்களை எல்லாம் உன்னிடம் தருகின்றேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்தார். அதே போலத்தான் இவரும் தனக்கு உரியதை 100 to 110% கொடுத்து பணி செய்து வந்தவர். மாணவர்களை அல்லது இளைஞர்களை இந்த
பின்னவீனத்துவ காலத்திலே உருவாக்கம் செய்வது மிகவும் கடினமான தொழில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் குருக்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், ஆசிரியர் பெருந்தன்மைகளாக இருக்கலாம், மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலையில் நாங்கள் இருந்தாலும் இந்த பின் நவீனத்துவ பின்புலத்திலே தற்கால நவீன மாணவர்களை உருவாக்குவது மிகவும் 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 சவால்களுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் தன்னை அர்ப்பணித்து மாணவர்களை நேசித்து அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக மதித்து அர்ப்பணத்தோடு சேவை ஆற்றி இந்த பாடசாலையினுடைய பௌதீக பலன்களை எல்லாம் உயர்த்தி கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக பணி செய்து அவர் உயர்ந்திருக்கின்றார். நான் வடமாகாண மதுரவரி தியாகிகள் சபையினுடைய முதல்வராக இருந்த பொழுது இந்த பாடசாலைக்கு நான் விஷயம் செய்தேன். அப்பொழுது இந்த பாடசாலையினுடைய ஒழுங்கமைவை பார்த்த பொழுது அந்த அதிபரினுடைய நிர்வாகத்திறனை கண்டு நான் தீர்த்து விட்டேன். அவ்வளவாக ஆற்றல் வினைத்திறன் கொண்ட இவர் இந்த அந்த காலத்தில் பௌதீக வளங்கள் குறைந்த நிலையில் இருந்த பொழுதிலும் படிப்படியாக அவற்றை சவால்களுக்குரிய காலத்தில் போர்க்காலத்தில் இவற்றையெல்லாம் கட்டி எழுப்பி இவர் பணியாற்றிய பாடசாலைகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஆசிரியர்களும் மாணவர்களும் இதை நேரடியாக சொல்லி இருக்கின்றார். இவர் பலரை பல கல்வி மான்களை இவர் உருவாக்கி இருக்கின்றார். வைத்தியர்கள், கணக்காளர்கள், என்ஜினியர்ஸ் எல்லாரையும் இங்கே உருவாக்கி இருக்கின்றார். இவருடைய பணிக்கு இவர்களுடைய பணிக்கு இறைவன் கொடுத்த ஆசிரியராக இவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி உயர்ந்து நிற்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆக இந்த பின்னவீனத்துவ காலத்திலே வாழுகின்ற பிள்ளைகளினுடைய ஒருங்கிணைத்த இன்டெக்ரல் ஃபார்மேஷன் ஒருங்கிணைந்த உருவாக்கத்திற்கு இவர் பாரியளவு காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கின்றார். ஈட்டிலே இந்த பிள்ளைகள் மாணவர்கள் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் தங்களுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்விலே உயர்ந்த கல்வியை பெற்று வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் கல்வியோடு கடவுள் சக்தியையும் ஆன்மீகத்தையும் மாணவர்களாகிய உங்களுக்கு பெரியவர்களாகிய ஆசிரிய தெய்வங்களாக இருக்கின்றவர்கள் தருகின்ற பொழுது நீங்கள் அதை ஏற்று கடவுளுக்கு வந்த பிள்ளைகளாக நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்திலே ஆழமடைந்து வாழுகின்ற பொழுதுதான் நாங்கள் முயற்சி அடைகின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2 விடயங்களை உங்களுடைய வாழ்வுக்காக சொல்லி இருக்கின்றேன். வேதாகமத்திலே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே பவுரடியார் சில விடயங்களை எழுதியிருந்த பொழுது இப்படி சொல்லுகின்றார், வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது செவியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நாங்கள் எல்லாம் இந்து பரம்பரை, எங்களுடைய கொண்டவிட்ட சகோதரர்கள் எல்லாரும் இந்துக்கள். ஏதோ நாங்கள் எந்த நிலையிலே வந்துவிட்டோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை தன்னலை செய்வது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நாடும் பொழுதும் நாங்கள் இறைவனை வேண்டுகின்ற பொழுது அந்த கல்வியின் தெய்வம் உங்களை ஆட்கொண்டு உங்கள் எல்லோரையும் வளர்க்க வேண்டும். உங்களுடைய மணிபலா நாயகன் 10 காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவருடைய துணைவியார் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஆற்றோரங்களிலே நடப்பட்ட அறங்களை போல இவர்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சுற்றி வர இருந்து இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மரத்தின் பூக்களை இவர்கள் சுவைக்க அனுமதிக்க வேண்டும்.
Gracias.
பல சேவைகளை ஆற்றிய தகிரத்னம் ஐயா அவர்கள் கொண்டாடை கோர்த்து கவலமிட்டு தனது வார்த்தையை ஆரம்பித்தார். திரு பரமாயம் அவர்களே, அவருடைய துணவியர் பிரேமா அவர்களே, அவர்களுடைய சேவையை வாழ்த்துவதற்காக இந்த மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் முகக்கண் எனது காலை வணக்கங்கள். குறித்தாக எங்களுடைய அனைவராலும் போற்றப்படுகின்ற இயந்த பண்புகளை கொண்ட திரு மரநாயம் அவர்களுடைய சேவையை பாராட்டுவதற்காக பல்வேறு எண்ணங்களோடு இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, அவருடைய ஆசூரிய வழங்கிய வணக்கத்துக்குரிய சக்திதான் திரு போல் நட்சத்திரம் அவர்கள் ஆற்றிய உரைக்கு பின் திரு மதுநாயகத்தை பற்றி ஒரு மதிப்பீடு எங்கள் அவரிடம் இருக்க முடியாது. மிக ஆணித்தரமாக உறுதியோடு தகுந்த ஆதாரங்களோடு அவர் இங்கு உரையாற்றி சென்றார். என்றாலும் நானும் அவரை வாழ்த்த வேண்டிய ஒரு கடமை பாட்டுக்கு அல்லது என்னுடைய மனதிலே அவரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் இந்த மாவட்டத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு உண்டு. ஆனால் எங்களுடைய ஓய்வு என்பது ஒரு வரதாக அமைய வேண்டும். நாங்கள் 60 வயதிலே ஒரு அரசு சேவைக்கு வருகின்ற எவரும் 60 வயதிலே நாங்கள் ஓய்வு பெறுவோம் என்பது எங்களுக்கு நியமனம் வழங்கப்படும் பொழுதே தெரியும். ஆனால் அந்த 60 வயதிலே நாங்கள் ஓய்வு பெறும் பொழுது இன்னத்தை சாதித்திருக்கின்றோம், இன்னத்தை இந்த மாவட்டத்துக்காக விட்டு சென்றிருக்கின்றோம், இந்த மண்ணுக்காக நாங்கள் இதை ஆற்றி இருக்கின்றோம் என்னும் பொழுதுதான் ஒருவரை பற்றிய ஓய்வு பெருமதி மிக்கதாக, அது ஒரு விதவியந்த பெருமானம் மிக்கதாக அமையுங்கள். அந்த வகையிலே திரு மரநாயகம் அவர்கள் ஆசிரிய பணியிலே என்னை பார்க்க ஒரு 14 வருடங்கள் இளையவை. நான் 1971 ஆசிரியராக சேர்ந்தேன், அவர் 1987 ஆசிரியராக சேர்ந்தார். ஆனால் அவர் திருமணம் முடித்து என்னுடைய சொந்த முகமாலை அதுக்கு பக்கத்திலேயே இடுதுமட்டு வாழ்ந்து அவர்கள் குடும்பமாக இருந்தார்கள். அதனாலே அவரோடு எனக்கு அப்பொழுதே பழக்கமாக இருந்தார். திரும்ப அவர் ஆசிரிய பட்டதாரி ஆசிரிய பணியிலே சேர்ந்து 1987 வன்னேரி குல மகாவித்தியாலயத்துக்கு பிறகு தந்தேன். இந்த வன்னேரி குலத்தை நடத்துவது என்பது எங்களோட பதருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். போக்குவரத்து கஷ்டம் நீக்க ஒரு பின்தங்கிய பகுதியிலே அந்த பாடசாலை அமைந்திருந்தது. ஆனால் திரு மரநாயகம் அவர்கள் அந்த பாடசாலையினுடைய அதிபராக வந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவருடைய பாடசாலைக்கு நான் அப்பொழுது பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவர். அந்த பாடசாலைக்கு சென்று பார்க்கும் பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய பிதா கூறியது போல அந்த பாடசாலை இருந்த முறை திரு மரநாயகம் அவர்கள் அதிபராக வந்த பின் அந்த பாடசாலை இருந்த நிலைகளை பார்த்தபொழுது திரு மரநாயகம் அவர்களை என்னுடைய ஒரு பிரதேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடாது. அந்த நிலையிலே படை கோமங்கத்தோடு தமிழ் தலைவன் பாடசாலையினுடைய அதிபர் பதவி வெற்றிடமே கட்டப்படுவது 1998 அவரை நான் அந்த பாடசாலையினுடைய அதிபராக நியமித்தேன். படை அந்த காலத்திலே உவமாலை படை என்பது ஒரு மிக சிக்கலான பிரதேசம். ஏனென்றால் உவமாலையில்தான் விடுதலை புலிகளுக்கும் ஜானுமத்தினருக்கும் இந்த நாளும் சண்டை நடக்கப்பட்ட பிரதேசம். ஆனால் அப்படியான ஒரு பிரதேசத்திலே திரு மரநாயகம் அவர்கள் அந்த பாடசாலையை நடத்திய முறையில் அங்கு அருகிலே இருந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்களே வைத்திருந்த மதிப்பும் அவர் பங்கு தந்தையிலே வைத்திருந்த மதிப்பும் அவர் அந்த பங்கு தந்தையவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பூச நேரத்திலே
अधिकार
पत्रिक विंबर मूल सब मुख्य
उमेदेश
வளர்த்து விட வேண்டும். அதற்கேற்ற அதிபர்கள் உருவாக வேண்டும். அதற்குரிய வழியாட்டியாக இந்த மதுர்நாயகம் அவர்கள் திறந்திருக்கின்றார்கள். இந்த மதுர்நாயகம் அவர்கள் இந்த போதையரவர்கள் சொன்னது போல ஊரர் பிள்ளையை நாங்கள் ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பதற்கு சான்றாக மதுர்நாயகத்தின் குடும்பம் அவர்களது பிள்ளைகள் நல்ல நிலையில் நல்ல கல்வி முன்னேற்றத்தில் நல்ல தொழில் வசதி வாய்ப்புகளில் அமர்வக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு அவர் தன் பிள்ளைகளை கவனிக்காமல் ஊரர் பிள்ளைகளை கவனிக்கும் பொழுது அந்த பக்குவம் அவர்கள் பிள்ளைகளில் உருவாகி அவர்களும் நன்றாக வருவதற்கு மறைமுகமாக அது உதவி இருக்கின்றது. உண்மையிலேயே மதுர்நாயகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகம் பார்க்கின்றோம். காலையில் வீட்டை விட்டு வெளிக்கிட்டால் அவர் பாடசாலையோட தான் அவற்றை கடமை. எங்கள் மெழுதியம் கல்வி பணிப்பாளர் கூறியது போல அவர் 2 வருடங்கள் ஆசிரிய ஆலோசகராக இருந்தது. மற்றது இன்னொரு வகையை பார்க்க போனார் கல்விப்பளவும் சில தவறுகளை விடுவது போல் இங்கு எங்களது மேலே கல்வி பணிப்பாளர் சொன்னார்கள். ஒரு பின்தங்கிய பகுதியில் என்ன வன்னீர்குளம் மாவட்டத்தில் கடமையாற்றி இருக்கின்ற பொழுது தங்கள் பிரதேசத்துக்கு மாற்றியதாக उत्साह मुख्य पंगाटकू उदेश उमू पिनेार नीडाधिपति उवर्णराजा अंपोड़ अ प्रदम कणकाल पद्मनाथन आगे वे वो मधुर्नायकम் அவர்களை பற்றியும் அவரது அருமையான பாரிய பிரேமா அவர்களை பற்றியும் பேசுவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். இங்கு வந்து இந்த சபையில் அமர்ந்த பொழுது எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை கோல் நட்சத்திரம்
மதுராயம் அவர்கள்
தனது தாயார் சமைத்து தந்த டியப்ப பார்சலோடு எனது அழைக்கு வந்து எனக்கு உணவை தீர்த்து விடாத குறையாக என்னை உண்ண செய்தார். அடிப்படையில் பார்ப்பேன், அடிநிலையில் இருந்து பார்ப்பேன். இவ்வாறான நண்பர்களை பெற்ற பாக்கியம் உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்காது. நாங்கள் பல்கலைக்கழகமே 81-84 ஆண்டு படித்தோம். உங்களோடு படித்த அநேகமானவர்கள் எல்லோருமே இந்த தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் நல்ல உயர் நிலை பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக வாழும்போது ஒரு பார்சல் சாப்பாட்டை தான் பகிர்ந்து உண்டது. அதுவும் மதுராயம் அவர்களின் தாயார் சமைத்து தர உணவு, எங்களுடைய கில்பர்ட் குணம் அவர்களுடைய அம்மம்மா சமைத்து தர உணவு என்பன எங்களுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு கப் பிளேண்டியை 4-5 பேர் பகிர்ந்து குடித்துத்தான் எங்களுடைய பகலை வாழ்க்கை சென்றது. இந்த நிலையை பார்க்கும்போது நான் மிக சுருக்கமாக மது பிராயம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட பண்புகளை இந்த பாடசாலையின் மாணவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எந்த வேதனைகள் வந்தால், மனதில் எவ்வளவு துயரங்கள் வந்தால், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வழிகாட்டாத பண்புடையவர் மதுநாயகம் அவர்கள். எந்த நிலையில் வெற்றி அடைந்தால், எவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்தால் அதை மிகவும் எளிமையாக கொண்டாடுவார் மதுநாயகம் அவர்கள். தான் இலக்கு எடுத்துட்டாரா, செய்து முடிப்போம் நினைத்திட்டாரா, அதை அடையும் வரை தன்னுடைய அயலாத உழைப்பை கொடுப்பவர் மது நாயகம் அவர்கள். ஏதாவது சோதனைகள் தந்தார், சவால்கள் தந்தார், அதை என்னுடைய அருட்தந்தை கூறியவர் நேர்நிலை நோக்காக, நேர்நிலை நோக்காக நோக்குவார். பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ். யாருக்குமே பயப்பட மாட்டார். நாங்கள் கடந்த காலங்களில் பயந்து பயந்து வாழ்ந்திருக்கோம். மது நாயகத்தை பொறுத்தவரை யாருக்கும் பயப்பட மாட்டோம். நான் ஏன் பயப்பட வேணும், நான் நேர்மையாக இருக்கிறேன். அவரோட பிடித்த மிக முக்கியமான பண்பு வறுமையில் இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்பதை மிக நுணுக்கமாக தேடிக்கொண்டிருப்போம். அவர் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர். இருந்த போது அவர் எந்த ஒரு கத்தோலிக்க மதத்தினுடைய எண்ணங்களையோ கருத்துகளையோ போரித்தனமாக வெளிப்படுத்த மாட்டார். அவர் எங்களோடு இருக்கும் போது அவர் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் சொல்லித்தான் தெரியும். அந்த அளவு தூரம் மிக ஒரு சோசலிசமாக நண்பர்களோடு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை, எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். இன்விடேஷன் அனுப்பிட்டார். நான் சொல்ற மௌனியாவது கட்டாயம் வருவேன். உனக்கு வேற அப்படின்னு யாரும் இல்லை. இல்லை மஞ்சள் நிலைமையை பார்த்துவா, அந்த வசதியை பார்த்துவா. நான் அவருடைய நண்பன், மிக சிக்கனமான நண்பன், எங்களுக்கு சிக்கனத்தை சொல்லி தந்த வேறவர். நான் மிக சிக்கனமான பண்புடையவர். எந்த நேரமும் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். கோபப்பட்டு பேசியதே தான் காணையில். அவரை பற்றி ஒரு குறைபாடு அவர்கிட்ட வாய்ப்பு அளிக்கணும் சொல்லுவார். ஏதாவது பலகாரம் சேர்த்து தீனில் போட்டு வச்சா சாப்பிட்டு முடிச்சிருவேன். குறையும் சொன்னது இல்லை, பேசுறேன் அப்படி ஒன்று சொன்னது இல்லை, பயந்து மிக க்ளோஸ் ஆக, வெரி க்ளோஸ். குடும்ப நண்பர்கள் எல்லாம் பயந்து கொள்ளும். அதை மட்டும்தான் அவர் விருந்து மற்றவர்களை உபசரிப்பதில் ஒரு மேன்மையான குடிகள். அவருடைய குடும்பம் மற்றவர்களை உபசரிப்பதில் மேன்மையானவர். உண்மையாக உண்மைக்காக போராடும் உயர் நோக்கக்கூடியவர். இவ்வளவு விஷயத்தை நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். மதுரநாயகம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தலைமைத்துவத்தில், என்னுடைய கல்வி பணியில பின்னணியில் இருப்பவர். எனக்கு நடத்தப்பட்ட மணிவிழாவில் மலர் இல்லை. நான் என்னை பற்றி 20 பக்கங்கள் எழுதினேன். அதில் மதுரநாயகத்தை பற்றியும் எழுதியிருக்கிறேன். மதுநாயகத்தினுடைய நட்பை பற்றி சிந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் IQ, EQ, SQ, AQ எல்லாம் வந்துட்டு சைக்காலஜி
adversity quotient adversity quotient என்பது எதை எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு சவால் வந்தால் எடுத்த இலக்கை அடைவதற்காக போராடும் குணப்பண்பை போராடும் இன்டெலிஜனை போராடும் அறிவாற்றலை தான் இப்போது உலகம் எதிர்பார்க்கிறது. ஒரு மேலையில் ஏறணும்ண்டா சில பேர் ஆரம்பத்தில் ஏறி போட்டு ஐயோ இதுவரையில் அந்த இறங்கிடுவார்கள். சில பேர் அந்த மலையினுடைய நடுப்பகுதிக்கு சென்று ஐயோ உலகம் வந்துட்டமே போதும் கொண்டு இருந்து விடுவார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் சகல போராட்டங்களிலும் தங்களை தாங்கிக் கொண்டு தாங்கும் மனதோடு அந்த உச்சத்தினை அடைவார்கள். அதான் எட்வர்சிட்டி கோஷன் என்று சொல்றோம். அதுக்குரிய நடைமுறை உதாரணமாக நான் என்னுடைய நண்பன் கருணாநாயகம் அவர்களை பார்க்கிறேன். இன்று அவர்களை பார்க்கும் போது அவருடைய திருமண காலத்தில் பார்த்த அதே கோலத்தில் அதே இளமையோடு அதே சிரிப்போடு இருக்கிறார்கள். மருநாயகத்துக்கு 60 வயது ஆகிவிட்டதா என்பது இன்று சந்தேகப்படக்கூடியதா இருக்கிறது. ஆனா எனக்கு வேறாது, நான் அவரோட வயதில் நிறுத்தவுடன் அவரோட படித்தவன் இல்லப்படியா தெரிகிறது. ஆனால் அந்த படத்தை பார்க்கவுடன் நம்ம சொன்னேன், இதே இளமையோடு இதே வாழ்க்கை இனிமையோடு தொடர்ந்து மதுர்நாயகம் அவர்கள் கல்விக்காக பணியாற்றப்படும். அதுக்கான வாசல் கதவுகளை நான் திறந்துவிட நான் இப்போது தயாராக இருக்கிறேன். மதுர்நாயகம் என்னுடைய ஆசிரியர் தலைமைத்துவ பணிக்காக நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த பணியோடு என்னோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுவார் என்று அழைப்பு விடுத்து அவர்கள் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். அவருடைய பேரப்பிள்ளை அவருடைய மணியில் இருப்பதை கண்டேன். இதை விட வேற மகிழ்ச்சி இருக்கின்ற வேலை அவருடைய அன்பான பிள்ளைகள் அவருடைய ஊருக்கு செல்லும் போது அன்பான பிள்ளைகள் மிக அன்பாக மரியாதையாக பணிவாக நடந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளை பெற்றவர்கள் அவை வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் அவர்கள் பெறப்போவதில்லை. இன்று போல் என்று மாலை எனது பல்கலைக்கழக மாணவர் மன்றம் 1981-85 சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரசிகரே, நமது பாடசாலையோடு நீண்ட உறவினையும் நீண்ட உதவிகளையும் புரிந்து நமது அயல் வைத்தியசாலையிலே கடமையாற்றி இப்போது இடமாற்றம் சென்றிருக்கின்ற மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி சேரநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றனர். இன்றும் இயல்பாக ஒரு சிறு பால்துறை ஆற்றவன் நினைக்கிறேன். சேரோட ஒன்றா படித்தார்கள், உரையாற்றினவர் சேருக்கு மேலதிகமாக கடமையாற்றிய கல்வி பணிப்பாளர்கள் உரையாற்றி தந்திருக்கணும். அந்த வேலை செயல அடுத்ததாக நான் உரையாற்றுறேன். இந்த தினக்குறள் பேப்பரை பார்க்கிறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். சேர் நியமனம் பெற்ற வருடம் தான் நான் பிறந்த வருடம். சேருடைய சேவை காலம் என்னுடைய வயது, வாழ்த்த வயதில்லை என்று சொல்வார்கள். நான் இன்று அதை புரிந்து கொள்வேன். இருந்த போதிலும் சேரோட ஒரு சமகாலத்தில் இன்னொரு திணைக்களத்தில் கடமையாற்றின ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நான் இந்த வார்த்தை சேருக்கு தெரிவிக்கலாம் நினைக்கிறேன். 2015 நான் அவை படித்தது எல்லாம் கொழும்புல முதல் நியமனம் அக்கராயங்குளம் பிரதேச வைத்தியசாலை. தெரியாத இடம் வந்து இறங்கினான். அப்ப ஒரு கஷ்ட பிரதேசம் என்ற ஒரு எண்ணக்கனவோட தான் நான் வந்து இறங்குறேன். போலீஸ் நிலையத்தை போய் பார்த்தேன், போலீஸ் அதிகாரியை சந்திச்சேன், கூட்டுற கோஆபரேட்டிவ்க்கு போனான். அப்படி எல்லா இடங்களும் போய் பார்த்து ஒரு கொஞ்சம் மனம் தளர்ந்த நிலையில தான் முடிவெடுக்கணும். அடுத்த நாள் பாடசாலை அதிபரையும் சந்திச்சு வைப்போம் அல்லது தேவைப்படுவார். விடிய ஒழுங்கி வலிக்கிறேன், வலிக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் வர என்ன தள்ளி அடித்த கூட நிறைய மோட்டர் சைக்கிள் பறக்குது. அப்போ நான் ரைட் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த விளையாட்டு எல்லாரும் எப்படி தானேன்னு நான் வாரன். மணி ஒலிக்கிறது, கேர் சாத்தியாச்சு, எல்லாரும் வழியில் நானும் அதே வரிசையிலேயே புதான் தானே வழியில் இருந்துட்டேன். பார்க்குறேன் மாணவர்களுக்குரிய உடற்பயிற்சி ஆரம்பமானது.
ஹை டெக்னாலஜியோட தான் நடக்குது முன்னுக்கு மாணவர்கள் பேண்ட் மியூசிக் போகுது மியூசிக் போகுது வியந்துன்றாங்க என்னடா கஷ்ட பிரதேசம்னு சொன்னாங்க டெக்னாலஜியோட இருந்து வந்துக்கிறாங்கன்னு சொல்லி சரி பரவாயில்லை ரெண்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உள்ளுக்குள்ள வந்தா அறையில் ஐயா இருக்கிறேன் வெல்கம் வெல்கம் டாக்டர் வாங்கோ 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 கேள்விப்பட்டேன் நான் அண்டு என் முகத்தில் இருந்த கவலையை கண்டுபிடிச்சிட்ட அன்றைக்கு ஒரு வசனம் சொன்னார் டாக்டர் டோன்ட் வோரி வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க சேர்ந்து வேலை செய்வோம்னு சொன்னார் அந்த வார்த்தையை சார் கடைசி வரைக்கும் செய்து முடிச்சவர் கடைசி வரைக்கும் இந்த பிரதேசத்தில் மிகவும் மகிழ்வாக வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை சார் எங்களுக்கு ஏற்படுத்தி தான் இருக்கிறார் ஏன்னா சேருண்ட ஒரு சில பண்புகளை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் சேருண்ட நேர் கணிய சிந்தனை அதுக்கு ஒரு அளவே இல்லை என்னதான் நாங்கள் வந்து சொன்னாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம் கூட சார் கேட்க மாட்டார் முதலாவது பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி வி கேன் டூ டாக்டர் இதுதான் சேருடைய வசனம் அப்படித்தான் அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த பாடசாலையில் நடைமுறை பற்றி கொண்டு போகிறவர் இரண்டாவது விஷயம் சார் எப்படி சொல்லணும் சேர்ந்த நேரம் தவறாமை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நக்கலா நக்கலாக கலைக்கிற நாங்கள் என்னதான் மழை புயல் அடித்தாலும் சார் நேரத்தில் கொடி ஏற்றி போடுவார் அந்த மழையாக இருக்கும் ஆனால் அந்த நேரம் விளையாட்டு போட்டிக்கா அந்த நேரம் கொடி ஏறும் அந்த நேரம் கொடி இறங்கும் அதுதான் சாருடைய திறமை ஆசிரியர்களோ மாணவர்களோ அனைவரும் நேரம் தவறாமல் வேலை செய்து கொண்டதில் மிகவும் உறுதியாக சார் இருந்தவர் உண்மையாகவே சொல்லினோம் நிலைபெறும் தன்மை சஸ்டெயினபிலிட்டி சார் உருவாக்கிய பண்பு தொடர்ந்து அங்கால போகணும் அதை நான் இன்றைக்கு இந்த வைபவத்தில் பார்த்தேனான் சேருண்ட நேரம் தவறாமை அவருடைய மணி விழாவிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது 9 மணி என்ற வைபவம் 9 மணிக்கு ஆரம்பமாகியது மிகவும் பார்த்து நான் வியந்து போன ஒரு பண்பு 3வது விஷயம் சேருண்ட வள பகிர்வு விளையாட்டு போட்டியோ பரிசளிப்பு முடிஞ்சா கடைசி மனித நன்றி உற போலோடக்கு சார் வருவார் கையில் வந்து ஃபுல் ஸ்டெப் ஷீட் வச்சிருப்பார் அப்போ எங்களுக்கு தெரியும் ஐயா வாசிக்க போகிற ஏற ஏற விளவளவுல தந்தவர் என்று சொல்லி பக்கத்து ஸ்கூல் பிரின்சிபலாக ஆளையால் சொருவினோம் தொடங்க போகிறார் எங்களை உசுப்பே தருவதுக்கு என்று சொல்லி அப்படி இயல்பான வரைக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாடசாலைக்கு தேவையான அனைத்து வளர்ச்சிகளையும் செய்யக்கூடிய திறமை சொல்லிட்டு இருந்தது எப்போ நாங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த வசனத்தை தான் திருப்பியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் ஒரு வளமான பாடசாலை என்பதை நான் சேர்ந்த காலப்பகுதியில் கண்டனான் மூன்று பொருட்கள் இந்த சேர்ந்த காலப்பகுதியில் சேர்ந்து வேலை செய்துட்டு சேருக்கு நன்றிகளையும் இந்த பிரதேசத்தின் அனைத்து மக்கள் சார்பிலையும் நானும் ஒருவனாக சேருக்கு நன்றி தெரிவித்து பக்கத்தில் சார் எப்போதுமே ஒரு முடிவை சொல்லி போட்டு திரும்பி பார்ப்ப தலையாட்டப்படுதான்னு சொல்லி அந்த வகையில் சேர்ந்த அன்புக்குரிய பாரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுறேன் இறுதியாக ஓய்வு காலம்னு சொல்லினோம் நான் நிற்கையில் இவருக்கு அது ஓய்வு காலமாக இருக்கும் என்று சொல்லி மிகவும் ஒரு பரபரப்பான மனிதர் அந்த காலத்திலையும் தொடர்ச்சியாக இந்த கல்வித்துறைக்கு சார் சேவைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வேளையிலும் நமது மாணவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி வைத்திய உதவியானாலும் சரி ஏனைய உதவிகளானாலும் சரி இந்த பாடசாலைக்கு வழங்கி கொண்டிருந்த வைத்திய கலாநிதி சேர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை வழங்கியமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வார்த்தைகளை வழங்குவதற்காக இந்த மாவட்டத்தினுடைய அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு இனா விக்னராஜா அதிபர் அவர்களை அன்போடு அழைத்து வைக்கும் இந்த நிகழ்வின் கதாநாயகராக இருக்கின்ற மணிவிழா நாயகர்களாக இருக்கின்ற திரு திருவதி மதுர் நாயகம் அவர்களே இங்கு இருக்கின்ற மத பெரியோர்களே இங்கு வருகிறந்திருக்கின்ற ஏனைய பெரியவர்களே ஆசிரியர்களே மாணவ செல்வங்களே அதிபர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் மதுர் நாயகம் சேருடைய மணிவிழாவிலே என்னை
இவ்வாறு அழைப்பார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் இங்கே மேடையிலே தோன்றிவிட்டேன். என்னத்தை சொல்வது, எப்படி சொல்வது என்று எனக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கின்றது. இருந்தாலும் மதுரையன் சொல்வோட நான் பழகிய நாட்களை ஒரு சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே என்னை பொறுத்தளவிலே மதுரநாயகம் சேர் ஒரு பெரிய புத்தகம். அதிலே முதற் பக்கங்கள் அடுத்த பக்கங்களை எல்லாம் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய அந்த வாழ்க்கை புத்தகத்திலே நான் எந்த பக்கத்தை தட்டுவதென்று நான் யோசிக்கின்றேன். அவனை எனக்கு நான் ஆசிரியராக சேர்ந்த காலத்திலே முதலாவது பாடசாலை நான் பட்டக்கச்சி மகாவித்யாலயம். அந்த மகாவித்யாலயத்திலே எனக்கு ஆலோசகராக வணிக பாடத்தினுடைய ஆலோசகராக அவர் வருகை தந்து எனக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து முருகானந்தா வித்யாலயத்துக்கு நான் செல்லும் பொழுது அங்கே அதிபராக இருந்து என்னை வழி நடத்தினார். அதன் பிறகு அவர் நான் அதிபராக சென்றிருந்த பொழுது அவரும் ஒரு சக நண்பராக இருந்து வழி நடத்தினார். அதே போல நான் திருமச்சி இந்து கல்லூரியிலே அதிபராக இருக்கின்ற பொழுது என்னுடைய சிறந்த பெற்றோராக இருந்து என்னை வழி நடத்தினார். அதுபோல அவரது பல்வேறு பரிணாமங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லலாம். எவ்வளவத்தையும் சொல்வதென்றால் எவ்வளவு நேரம் தேவையோ எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஔவை பிராட்டி சொன்னது போல ஒருவரை எங்கு பாராட்ட வேண்டும், எப்படி பாராட்ட வேண்டும் என்று ஔவை பாட்டி வடிவாக சொல்லி இருக்கிறார். குழந்தையை பாராட்ட வேண்டும் என்றால் நீங்கள் முதுகிலே தட்டி அந்த குழந்தையை பாராட்டுங்கள். ஒரு வேலை செய்கின்ற ஒரு கூலியாளை பாராட்ட வேண்டும் என்றால் அவனுடைய வேலை முடிந்ததும் அவனை பாராட்டுங்கள். இடையிலே பாராட்டினால் அவன் இடையிலேயே வேலையை முடித்துவிட்டு பணத்தை சென்று விடுவான். அவனது வேலை முடிந்ததும் அவனது கூலியாளை நீங்கள் பாராட்டுங்கள். அதே போல உங்களது நண்பனை பாராட்ட வேண்டுமாக இருந்தால் அவன் இல்லாத இடத்திலே பாராட்டுங்கள். இன்று நாங்கள் பல இடத்திலே பார்க்கின்றோம், நண்பரை முன்னாலே பாராட்டுவதும் பின்னாலே இடிப்பதுமாக இருக்கின்றது. அதே போல மனைவியை பாராட்ட வேண்டும் என்றால் எவ்வாறு பாராட்ட வேண்டும் என்று மதுரநாயகம் சேருக்கு தெரியும், நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல ஒரு குருவை ஆசிரியரை பாராட்ட வேண்டும் என்றால் எந்த நாளும் பாராட்டலாம், பாராட்ட வேண்டும் என்று அந்த பாராட்டுகளை பற்றி ஔவை பிராட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மதுநாயகம் சார் என்னுடைய முதலாவது ஆசிரியர் ஆலோசகர். நான் இன்று வரை அவ்வாறான ஒரு ஆசிரியர் ஆலோசகரை நான் சந்திக்கவில்லை. மிக எங்களுக்கு பாடசாலைக்கு அவர் ஒரு ஆசிரியர் ஆலோசகராக வருகிறார் என்றால் உண்மையிலேயே அன்றைய நாள் எங்களுக்கு கற்கின்ற நாளாக இருக்கும், மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு நல்ல நாளை நான் இதுவரையில் கண்டதில்லை. அவர் என்னை எவ்வாறு மேற்பார்வை செய்தாரோ அதே போலவே இன்று நான் எனக்கு கீழ்ப்பணி போன்ற அத்தனை ஆசிரியர்களை மேற்பார்வை செய்ததை கற்றுத்தந்தது எங்களுடைய மதுநாயகம் சார் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல அவர் அதிபர் என்ற வகிபாங்கை வகிக்கின்ற பொழுது உண்மையிலே அந்த பாடசாலை முருகானந்தா கல்லூரியை ஒரு படிக்கு நாலு பேர் பார்க்கத்தக்க நிலையிலே அந்த பாடசாலையை தரம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்ததிலே மிக முக்கியமான ஒருவர். பிழை என்பதை எந்த சபையிலும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அதிபர். அவரிடம் இருந்து அந்த அலுவலகத்திலே நாங்கள் கற்றவைகள் தான் இன்று அந்த பாடசாலையிலே அவருக்கு கீழே கற்ற அத்தனை ஆசிரியர்களும் இன்று பல்வேறு இடங்களிலே அதிபர்களாக இருக்கிறார்கள். அவருடைய நிர்வாகத்திறன், அவர்களுடைய ஆற்றல், எந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தாலும் அதை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி செய்கின்ற ஆற்றல் அவருக்கு மட்டுமே உரியது. அதே போல அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன இந்து கல்லூரியிலே படித்தவர்கள். அத்தனை பிள்ளைகளும் மிக சிறந்த துறை சார்ந்த வல்லுநராக பல்கலைக்கழகம் சென்று என்று வெளியேறி இருக்கிறார்கள். நான் எனது பாடசாலையிலே விழாக்கள் நடக்கின்ற பொழுது
இந்த பெற்றோரை அழைத்து இந்த எல்லோருக்கும் முன்மாதிரியான பெற்றோர்கள் என்று பல சந்தர்ப்பங்களில் அவர்களை காட்டியிருக்கின்றேன். எல்லா பெற்றோர்களுக்கும் வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் மிக்கவர்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே போல அதிபர் நண்பராக வந்த பொழுது உண்மையிலேயே நாங்கள் கற்பிக்கின்ற காலத்தில் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது பல்வேறு முகங்களை கொண்டவர்கள் நாங்கள் சுற்றுலா சென்றால் உண்மையிலேயே அவர் சமையல்காரனாக இருப்பார், தொண்டு செய்கின்ற ஒருவனாக இருப்பார், பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருப்பார், எங்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பார். நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய பல்வேறு முகங்களை பார்த்திருக்கின்றோம். உண்மையிலே இவ்வாறான ஒருவரை கீழே நாங்கள் வாழ்வது வளர்வது கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரை சாய்ரா இந்து குளத்திற்கு சென்ற பொழுது அவருடைய நண்பர் தான் அங்கு அதிபராக இருந்தார். அந்த நேரத்தில் இவருடைய கதைகள் பலவற்றை எங்களுக்கு கூறுவார். பல்கலைக்கழகத்திலே அவர்கள் செய்த லீலைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்புகளாக இருந்தாலும் சரி அவர் சொல்லுவார். அதே போல என்னுடைய மைத்துனர் அவருடன் சக ஒன்றாக படித்தவர். வெளிநாட்டிலிருந்து வந்தால் அவருடைய வீடு சென்று உணவு இருந்தாமல் அவர் வரமாட்டார். அவரும் இவருடைய எல்லா விடயங்களையும் எங்களுக்கு சிறப்பாக கூறியவர். அந்த வகையிலே ஒரு நாள் போனால் வயது போகின்றது என்று எவன் சொன்னதென்றுதான் எனக்கு உண்மையிலே கேட்க தோன்றுகிறது. இவ்வாறான இளமையும் துடிப்பும் கொண்டவர் நாளை ஓய்வு பெறப்போகின்றார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எங்கள் அந்த கல்வி சமூகத்துக்கு ஒரு பாரிய இழப்பாகவே இருக்கின்றது. மரங்கள் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று அவற்றை விடுவதில்லை, ஓய்வெடுக்க விடுவதில்லை. அதே போல அவர் ஓய்வெடுக்க நினைத்தாலும் எங்களுடைய கல்வி சமூகம் அவரை நாங்கள் பின்தொடர்ந்து ஓய்வெடுக்க விடாது, அவரது பணியை எங்கள் சமூகத்துக்கு பெற்றுக் கொண்டிருப்போம் என்று கூறி இந்த மணிவிழா நாளிலே மீண்டும் அவர்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நெருங்கிய தொடர்பினை கொண்டு ஊற்றவாளராகவும் இந்த பகுதியிலே ஆசிரியராகவும் கடமையாற்றிய நமது ஆசிய அதிபர் சங்க செயலாளர் அதிபர் ஸ்ரீநா விக்னராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாழ்த்துரை வழங்கும் வகையிலே எமது வலயத்தின் கல்வி பதிப்பாளர் உயர்திரை ஸ்ரீநா கமல்ராஜன் ஆனா கமல்ராஜன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். நாயகனை வாழ்த்துவதற்காக இந்த இனிமையான இந்த விழாவிலே கலந்து கொண்டதற்கு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று சொன்னால் இது வந்து இந்த விழா வந்து ஒரு எனக்கு ஒபிஷியல் டோ கலைக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இயல்பாக நான் கலைக்க ஆசைப்படுகிறேன். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தற்போது கல்வியிலே உண்மையான கல்வி அல்லது உண்மையான தலைமைத்துவம் என்பது அருகிக் கொண்டு செல்கின்றதை நாங்கள் காணலாம். பதவிக்காக நகர பாடசாலைகளையும் அல்லது நிதி பெருமளவு வருகின்ற பாடசாலைகளையும் நோக்கி எங்களுடைய கல்வியாளர்கள் என்று சொல்கின்றவர்கள் நகர்கின்ற இந்த யுகத்திலே உண்மையான சேவை உண்மையான கல்வி வளர்ச்சியடைய வேண்டும் என்று சேவை செய்கின்ற அதிபர்களிலே உதாரண புருஷராக நாங்கள் இங்கே மணிவிழா நாயகன் மதிப்புக்குரிய மதுர நாயகம் அவர்களை நாங்கள் பார்க்கிறார். அவர் தன்னுடைய நான் இங்கே கல்வி பணிப்பாளராக வருகிற பின்னர் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி பல்கலைக்கழகத்துக்கு பிள்ளைகளுடைய நுழைவினுடைய அதிகரிப்பு உயர்தர பெருகுவத்தினுடைய அதிகரிப்பு என்பது அதற்கு சான்றாக அமைகின்றது. இந்த வேளையிலே நானும் இந்த கல்வி சார்ந்த சமூகத்தினுடைய இந்த மணி விழாவிலே நானும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகச்சிறந்த என்னுடைய வலயத்தினுடைய அடைவு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இம்முறை காப்போத கடந்த வருடத்திலே உயர்விலே விஞ்ஞான பிரிவு இலங்கையிலே இரண்டாம் இடத்திலே கொழும்புக்கு அடுத்த மாவட்டமாக 25 மாவட்டங்களிலே கிளிநொச்சி முதன்மை வகிக்கின்றது. அதே போல
ஆரம்ப கல்வியிலே 20வது நிலையிலிருந்து 8வது நிலைக்கு முன்னேறியிருக்கின்றது. இதற்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு தூணாக மதுரநாயகம் சார் அவர்கள் விளங்கி இருக்கின்றார். அவருடைய கல்வி பணி இந்த சமூகம் என்றுமே மறக்காது. அதே போல அவருடைய சேவை உண்மையிலேயே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சேவையாகவே நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே அவரை நான் குடும்ப சகிதம் அவரை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. अधिकार
प्रदेश 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 महाविद्यालय प्रदेश प्रदेश पाठशाल
முகமாக இன்றைய விழா நாயகனின் தோள்களை அலங்கரித்தது பல நூற்றுக்கணக்கான மலர் மாலைகள்.
பெருமளவான பொன்னாடைகள் சந்தன மாலைகள் என்பன விழா நாயகனை வந்தடைந்தது. தமது விழாவினை சிறப்பிக்கும் முகமாக வருகிறந்த முன்னாள் வவுனியா மாகாண குழு முதல்வர் போல் நட்சத்திரம் அர்த்தந்தை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இங்கு வந்த ஜெயராம் லம்பன் அவர்கள் பங்கு தந்தை அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரதினை பெறுவதற்காக இந்த நூலினை அச்சிடுவதற்கு உதவிய நமது பாடசாலையின் பழைய மாணவன் பெருமாள் சிவகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்த நூலினை பெறுவதற்கு நமது வித்தியாலயத்தின் அதிபரின் மூத்த சகோதரர் இதுவரை நூல்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து இந்த நூலின் நயப்புரையை வழங்குமாறு எமது மாவட்டத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் உயர்திரு ஈரீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நீண்ட உரைகளும் நிறைந்த வார்த்தைகளுமாக நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே ஒரு நூலை நயப்பதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே ஒரு மணிவிழா மலர் ஒன்றை நயக்கும் வாய்ப்பு என்பது சற்று அலாதியானது. இதை ஆரம்பத்தில் நான் இதை பெற்றுக்கொண்ட பொழுது யோசித்தேன், ஒரு மணிவிழா மலருக்குரிய வடிவத்தில் நான் இதை வாசித்து ஆய்வு செய்து நயந்து கொள்வது என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் அது வாழ்க்காகவே இருக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த நூலை எங்கள் கையில் தந்த பொழுது எனக்கு உண்மையிலே அது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மிக வித்தியாசமான படைப்பாக்கம் ஒன்றை
மதுரம் என்கிற ஒரு அழகிய பேரோடு அவர்கள் மணிவிழா மலராகவும் படைத்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் இங்கே நடக்கின்ற இந்த விழாவும் கூட அப்படிப்பட்டதுதான். ஒரு கிராமப்புறத்தில் அக்கராயன் கிராமியத்தினுடைய ஒரு பண்பை வெளிப்படுத்தியிருக்கின்ற ஒரு விழா. ஒரு கிராம மட்டத்திற்குள் சென்று சேவையாற்றிய ஒருவன் இந்த சமூகத்திலே மதிக்கப்பட்டிருக்க வேண்டிய முறையை கட்டியம் கூறுகின்ற ஒரு விழா. அது மாத்திரமல்ல, பாடசாலை ஒன்றில் மிகப்பெரிய பல ஆசிரியர்களும் அதிபர்களும் அல்ல, அந்த சமூகத்தில் இருக்கின்ற பெற்றோரும் பழைய மாணவரும் பொது சமூகத்தினரும் எப்பொழுதுமே திறந்த கதவுகளோடு பாடசாலைக்கு நுழைந்திருக்கிறார்கள் என்பதை கட்டியம் சொல்லுகின்ற ஒரு விழாவாகவே நான் இதை பார்க்கிறேன். அந்த ஆளுமைதான் இன்றைய விழா நாயகனுடைய ஆளுமையாகவும் இதுவரை பேசப்பட்டதும் மதிப்பிடப்பட்டது. 34 ஆண்டு கல்விப்படியினை பூர்த்தி செய்திருக்கின்ற அவருடைய விழாவிலே இந்த அழகான மலர் ஒன்றை மதுரம் என்கின்ற இடுகுடியோடு உங்களுடைய கைகளுக்கு தந்திருக்கிறார். 4 இயல்கள் இருக்கின்றன. வாழ்த்துக்களாக 44 பேர் இங்கே வாழ்த்துமைகளை வழங்கியிருக்கிறார். வாழ்வும் பணியும் என்கின்ற இயல் இரண்டிலே 11 பேர் அவரோடு வாழ்ந்து பணி செய்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு படப்பிலக்கியங்களாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இயல் 3 பாடசாலை படைப்புகள் என்கின்ற ஒரு புதிய புத்தி ஒன்று கையாளப்படுகிறது. அதிபரை பற்றி பேசுகின்ற மலரிலே அதிபர் கப்பாச்சந்த் 30 ஆக்கங்கள் இந்த பிள்ளைகளின் பெற்றோரின் பழைய மாணவர்களின் படைப்புகளுக்கு பகிரப்பட்டிருக்கிறது. அதுவே இந்த மணிவிழா மலருடைய சிறப்பு என்று நான் குறிப்பிடுவேன். அதுவே என்னுடைய ஆய்வுக்குட்பட்ட பகுதியாகவும் இருக்க போகிறது. அதை போன்று இயல் 4 கல்வியியல் கட்டுரைகளாக 7 கட்டுரைகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வடமாகாணத்தினுடைய ஒட்டுமொத்த கல்வி செயற்பாட்டை மதிப்பீடு செய்கின்ற மிக பெறுமதியான கட்டுரைகள் இந்த பகுதியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் 12 வருட ஆசிரியராக சேவையிலும் 4 வருடம் நிர்வாக ரீதியான சேவையிலும் 18 வருடங்கள் அதிபர் சேவையிலும் இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கின்ற இந்த அதிபருடைய மணிவிழா மலரிலே அவரை வாழ்த்துவதற்கு அவரை பாராட்டுவதற்கும் அவருடைய சேவைக்காரன் முழுவதற்குமான பதிவேடுகளை செய்ததற்குமான அருளாசிகளும் வாழ்த்துக்களும் இயல் 1 குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றி நான் நினைக்கின்றேன். அதை அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னை மதிப்பீடு செய்வதற்காக அதை வாசித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவரை பின்தொடர்ந்திருக்கின்ற அவருடைய குடும்பமும் பிள்ளைகளும் அந்த வாழ்த்துறைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த தந்தையினுடைய பிள்ளைகளாக அவர்கள் இன்னமும் இன்னமும் இந்த வானிலை பரப்பதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அருளாசியையும் வாழ்த்துறைகளையும் இங்கே அவர்கள் தந்திருக்கிறார். எனவே நான் அந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அதே நேரம் இந்த இயல் 2 அவரோடு கூட பணிபுரிந்தவர்களுடைய படைப்புகள் இருக்கின்றன. அந்த படைப்புகளிலே ஒரு அவரோடு பணியாற்றிய அவரோடு கூட உழைத்திருக்கின்ற ஆசிரியர் திரு நீதிராஜா அவர்களுடைய தொகுப்பு அங்கே இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அந்த பகுதியில் வந்த அனைத்து தொகுப்புகளுக்கும் ஒரு முகவுரை போல இந்த அகவை 60 வரை என்கின்ற நீதிராஜா ஆசிரியருடைய கட்டுரை இருக்கிறது. அது நான் நினைக்கின்றேன் என்னுடைய விழா நாயகனுடைய அனைத்து பக்கங்களையும் ஒருமிச்சு சேர பதிவு செய்து அவருடைய தொடக்கம் முதல் இன்று வரையான அனைத்து முன்னேற்றங்களையும் பின்னடைவுகளையும் பவ்யமாக தொகுத்திருக்கின்ற ஒரு கட்டுரையாக இருக்கிறது. அதை தவிர அவரோடு செய்திருக்கிற அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள் எல்லாம் அந்த இதழ் 2 பல படைப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். நான் அந்த
வாழ்வும் பணியும் என்கின்ற பக்கத்திலே அதிகமும் ஈடுபட தேவையில்லை. அவ்வாறான உதவியும் எனக்கு தரப்படவில்லை. ஆனால் இந்த வாழ்வில் அவருடைய மூன்றாவது பக்கத்திலே, அதாவது இயல் மூன்றிலே இந்த பாடசாலையில் இருந்து பல புதிய படைப்புகள் வந்திருக்கின்றன. அது அறிவருக்கு நன்றி தெரிவிப்பதாக, அல்லது அறிவருடைய மணிவிழா களத்திலே நாங்கள் சில ஆட்டிகைகளை இறுதி வரை அவர் இந்த பாடசாலையில் கொண்டிருந்த அந்த முகாமை திறனினுடைய ஒரு வழிபாடாக இந்த இயல் மூன்று அமைந்திருக்கிறது. உண்மையிலே மிக சிறப்பான படைப்புகள், சிறப்பாக பேசக்கூடிய நல்ல படைப்புகள் இங்கே வழிவந்திருக்கிறது. அதிலே குறிப்பாக திரு ஒன்று சிலவற்றை மாத்திரம் நான் இங்கே குறிப்பிட்டு இந்த நூலை நூலுடைய ஆய்வினை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நேரம் மற்றும் இதனுடைய பொருத்தப்பாடு தொடர்பில் அவ்வாறான ஒரு தேவைப்பாடு தான் எனக்கும் இருக்கிறது. அதிலே பல ஆக்க இலக்கிய படைப்புகள் இருக்கின்றன, இரண்டு சிறுகதைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு சிறுகதைகளிலே ஒரே ஒரு சிறுகதையை நான் ஒரு எழுமாறாக பற்றி சொல்ல முடியும். சத்தியசீலன் என்கின்ற சத்தியசீலன் என்கின்ற ஒரு சிறுகதை நான் நினைக்கிறேன் உதயகுமார் என்கின்ற ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எவ்வாறு தமிழிலே எழுத்துக்களை எழுத பழக்க முறையொன்றை பேசும் பொருளாக கொண்டு இந்த சிறுகதையை அவர் எழுதியிருக்கிறார். தமிழிலே ஒரு எழுத்தை எவ்வாறு சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஒரு பொருள் மாறுகிறது, ஒரு எழுத்து நடைமுறை மாறுகிறது என்கின்ற விஷயங்களை ஒரு பிள்ளைக்கு படிப்பிப்பது போன்ற ஒரு அந்த கற்பித்தல் அனுபவத்திலிருந்து இந்த கதையை அவர் வரைந்திருக்கிறார். உண்மையிலே அருமையான ஒரு சிறுகதை. ஒரு வறுமையான மாணவ உலகத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு ஆசிரியருடைய வகிபாகம் எவ்வளவு துல்லியமாக இந்த வகிபாகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு அருமையான சிந்தனையை இந்த சத்தியசீலத்தை நாங்கள் பார்க்கிறோம். தமிழிலே நாங்கள் கூட இன்றைக்கு இந்த அரவுகளை நகரங்களை லாராக்களை எல்லாம் எப்படி தவறாக எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சிறுகதையை வாசித்த பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு தடவை சுட்டுக்கொண்டது. மிக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வகுப்பறை மாதிரி அந்த சிறுகதையை வாசிக்கிற பொழுது நான் ஒரு தமிழாசிரியருடைய வகுப்பறையில இருந்த உணர்வை பார்க்கிறேன். ஒரு நல்ல படைப்பு, அருமையான படைப்பு, அருமையான உத்தி. ஏனென்றால் இதிலே இலக்கிய வரன்முறைகளை கொண்ட ஒரு சிறுகதை படைப்புக்கு இருக்க வேண்டிய விடயங்களுக்கு அப்பால் ஒரு கற்றல் நுட்பத்துக்குள் எப்படி சிறுகதை பாவிக்கப்படுகிறது என்பதை இந்த கதை பேசுகிறேன். இந்த கதையை வாசிக்கிற பொழுது அந்த உணர்வை தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பின்னவீனத்துவ எழுச்சியில் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து வரன்முறையான நிகழ்ச்சிகளுக்குள்ளாலும் சென்று புதுமைகளை படைப்பதற்கு நாங்கள் எப்படி முனைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு அருமையான பாதை, அருமையான பாதையாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல கதை, அருமையான கதை. அந்த கதையை நீங்கள் படிக்கிற பொழுது அதிலே இரண்டு உயிரோட்டமான விடயங்களை ஒரே நேரத்திலே அந்த ஆசிரியர் கையாளுகிறார். ஒன்று ஒரு ஏழ்மை வறுமை என்கின்ற அக்ரையானுடைய அந்த உணர்வை அவர் அப்படியே எடுத்து வந்திருக்கிறார். எப்படி இந்த பள்ளிகளில் பள்ளியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் வீட்டிலே எவ்வளவு சுமை இருக்கிறது என்பதை பேசவும் முனைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பேசு பொருள் தமிழை பேசுவது மட்டும். ஆகவே இந்த ரெண்டு பகைப்புலங்களில் இருந்து கொண்டு ஒரே நேரத்தில் ஒரு கதையை உருவாக்கி கொள்வது என்பது ஒரு புதிய நுட்பம், புதிய படைப்பு. அதை அவர் பவ்யமாக செய்திருக்கிறார். அதுபோல அடுத்து நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய பல கட்டுரைகள் இருக்கின்றன, நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த பகுதியிலே நான் நினைக்கின்றேன் 14 கட்டுரைகள் ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிலே ஒரு அதிபருடைய வகிபாகம் என்கின்ற ஒரே ஒரு கட்டுரையை மாற்றம் தான் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம், சுவைக்கலாம். சுவைக்கக்கூடிய தரமான கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த சுதர்சனி என்கின்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். இந்த அதிபருடைய வரிவாகம் ஒரு ஒரு பேசு பொருளாகவும், ஒரு அதிபருடைய வரிவாகம் இந்த அதிபருக்குள்ளாக எப்படி பேசுகிறது என்பதுமான ஒரு இரட்டை கோலத்தோடு இந்த படைப்பை அவர் ஆக்கியிருக்கிறார். உண்மையிலே அது கட்டுரையாக மாத்திரம் நாங்கள் பார்க்க முடியாது,
ஆசிரியர் ஆன்மை விருத்தியிலே பாடசாலையை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியின் வகைபாகத்திலே இன்று வரை அறிமுகம் செய்யப்பட்டிருந்த பல்வேறு அரசாங்க கல்விசார் கருத்திட்டங்களை திருமதி மீனலோஜினி அவர்கள் ஒரு மீளாய்வு படுத்தியிருக்கிறார். அந்த மீளாய்விலே உண்மையிலே 1998களிலிருந்து अमलाे सल सी मुझे वायुपुरुमालय कठिन मोड़ी साधारण सर्वदेश विरुप्पंगलुक्कुं मोड़ी अलग பல எண்ணங்களை ஒரு அறிவியல் தேடலோடு உள்ள ஒரு கட்டுரையில் இணைத்ததன் காரணமாக அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அடுத்ததாக விடுமிய கல்வி பற்றி ஒரு திருமதி ருக்ஷா சுவர்ணராஜா என்பவருடைய விஷயங்கள் வந்து 28 விடயங்கள் ஒரு தொகுப்பாக அதில் தரப்பட்டிருக்கின்றன அதே போல கட்டுரை தொகுப்பினுடைய இன்னும் ஒரு பாரமாக விடுமிய கல்வி समूह
अड़ना वे वो
विदे कड़ सड़े अटारे कुमें मद पन्न मणि आईटार अब अंदर को चलि ना अंदर कड़मेटे अंदोटे उन् मुपत् नाड़े किणच मावट ना पड़पिंदे आश्रिया नीतिराजावे कड़म काल अक्रैन भगवती ना एट आदमी पणिया पाड़े अधिक पणिया अधिवर पर मिवान सूहे रोटे पैणमे ना इत पाड़ा वनपे नहींगल अड़े नंदे महिचिय ना विवान अक्रायन महावती पाठशाला समूह विपे ना टाइम वे आसर उम मेटी सवाल नीर पसी के प्रपंच नवशक्ति नूल सो मणि मेल मुझे अलग नायपुरे उदाहरण उम्मीद उद्योगे नूल कटो उड़ी
சும்மா என்னுடன் அறிமுகமாகவே ஒருமுறை எனக்கு எடுத்து கேட்டார் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வந்து நான் சில இதுகளை சொன்னேன் அவர் இந்த புத்தகத்துக்கு உதவி செய்திருக்கின்றார் அடுத்த இன்றைய அந்த பேப்பர் விளம்பரத்துக்காக சண்முகன் அறக்கட்டளை கனடாவில் வசிக்கின்ற திரு சண்முகன் அவர்கள் அவர் இந்த பேப்பர் விளம்பரத்துக்காக எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் அவர் ரெண்டும் எங்களுடைய பாடசாலையோடு இணைந்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆகவே நான் நீண்ட நேரம் உரையாற்றவில்லை என்னுடைய பாடசாலை செயற்படுத்தி இன்றும் எனக்கு விசுவாசமாக பணிபுரிந்த எனது பிரதி அதிபர் அதை நான் மறக்க மாட்டேன் அவர் நானித நேரத்திலே பாடசாலையை வழிநடத்தி செல்வார் நிதி விடயங்களிலே எந்த கீழாமல் எந்த விடயத்தையும் அவர் செய்ய மாட்டார் என்ன சரியான விசுவாசியாக எனக்கு தொழில்பட்டவர் அதுடன் என்னுடைய வகுதி தலைவர்கள் சிரேஷ்ட ஆசிரியர்கள் திருமதி ரதாரஞ்சினி நந்தகோபாலர் ஆசிரியர் நடுமணம் ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு நீதிராசா அவர்கள் எனக்கு நல்ல விசுவாசிகளாக இங்கே செயல்பட்டார்கள் இனிய ஆசிரியர்களும் அப்படித்தான் எனக்கு நல்ல எந்த விதமான உடன்பாட்டை சொன்னாதான் அவர்கள் எந்த விதமான அந்த பேச்சும் மாறாமல் எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கு மேலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது இறுதியாக எங்களுடைய பெற்றோர்களே மாணவர்களே இந்த கல்வியின்றி உயிர் வாழ முடியாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் கற்க மறுப்பவர் வாழ மறுக்கின்றார் என்பதற்கிணங்க அன்பான மாணவர்களே நீங்கள் நாள்தோறும் படியுங்கள் கருத்தூக்கி படியுங்கள் உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஆகவே இறுதியாக மீண்டும் இந்த விழாவை திறம்பட ஒழுங்குபடுத்திய பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக எனக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள் நான் போன உடுப்பு கூட அந்த ஒரு பிரிவு மாணவர்களுடைய அவர்கள் வாங்கி தந்த உடுப்பு தான் நான் போட்டிருக்கின்றேன் உண்மையில் அவர்களை இதை மறக்க முடியாது அடுத்த ஆசிரியர் நரபேணியம் மிக ஒற்றுமையாக மனம் விட்டு பேசி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் அடுத்ததான் என்னுடைய ஆசிரியர்களை வழங்கிய வணக்கத்துக்குரிய பிதாவர்களுக்கும் முதல் கோயில் பூஜகர் அவர்களுக்கும் எங்களுடைய நண்பர்கள் செயல்பாடுசாலை அதிபர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாழ்த்துக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நேற்றையை வழங்கி சென்ற பாடசாலையின் முதல்வரும் இன்றைய பதாகம் ராகுல் நாயகருக்கும் நாயகருமான அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அக்கராயன் மகாவித்யாலய முதல்வர் கா மதுர்நாயம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக மகாவித்யாலய ஆசிரியர்கள் மற்றொரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அடுத்து நன்றி பகிர வருகின்றார் மகாவித்யாலய ஆசிரியை சுதர்சினி நந்தகோபாலன் அவர்கள் அதனை தொடர்ந்து 2012 இந்த மாணவர்கள் இந்த வரவேற்பின் போது மங்கள வார்த்தையை இசைப்பதற்காக ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் 2014 உயர்தர மாணவர்கள் இன்றைய நிகழ்வின் மதிய போஷண நிகழ்வினை ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள் 2015 மாணவர்கள் மதிய வேளையிலே வழங்கப்பட்ட குளிர்பானத்தினை ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள் 2016 மாணவர்கள் ஒளியமைப்பு சவுண்ட் சிஸ்டத்தினை ஏற்படுத்தி தந்தார்கள் 2017-19 மாணவர்கள் உயர்தர மாணவர்கள் மாலை
நல்லது தமிழகத்தின் சொந்தங்களே, இதுவரை நேரமும் அக்ராயன் மகாவித்யாலய முதல்வர் அவர்களின் மணிவிழா நிகழ்வில் கலந்து கொண்டீர்கள். மற்றும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் கிருஷ்ணா. வணக்கம் நேர்களே.